வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் இந்த பெயர் காரணம் வர்றது பார்த்தோம்னா, கோவலன் புத்தூர் அப்படின்னு இருந்த பெயர் வந்து இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில வருவாய் கோட்டங்களை பற்றி பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, பொள்ளாச்சி, இந்த மூணு வருவாய் கூட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, 11 உள்வட்டங்கள், 11 வட்டங்கள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, பொள்ளாச்சி, அன்னூர், மேட்டுப்பாளையம், பேரூர், மதுக்கரை, சூலு, இனத்துக்கடவு, ஆனைமலை, வால்பாறை, இந்த 11 வருவாய் வட்டங்கள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 38 உள் வட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அதோட இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகராட்சிகள் பார்த்தோம்னா, 7 நகராட்சிகள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அந்த நகராட்சிகள் என்னென்னு பார்த்தோம்னா, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை, கருமந்தப்பட்டி, காரமடை, கூடலூர், மதுகரை. இந்த 7 நகராட்சிகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநகராட்சி இருக்குது, அதாவது கோயம்புத்தூர் பெருநகர மாநகரம் அப்படின்னு ஒரு மாநகராட்சி இருக்குது. இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா 32 பேரூராட்சிகள் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அது என்னென்ன பேரூராட்சிகள்னு பார்த்தோம்னா, அன்னூர், கிணத்துக்கடவு, கோட்டூர், சுழிவரன்பட்டி, தொண்டமுத்தூர், வெள்ளாளவு, ஆலந்துறை, ஆனைமலை, செட்டிப்பாளையம், சின்னவேடம்பட்டி, தாளியூர், எட்டிமடை, சூலூர், இடிகரை, கண்ணம்பாளையம், உடையன்குளையம், நரசிம்மநாயக்கம்பாளையம், ஒத்தக்கால் மண்டபம், பெரிய நாயக்கம்பாளையம், பெரிய நகமம், பூலுவப்பட்டி, முப்பேரிப்பாளையம், சர்க்கார் சாமர்குளம், சமத்தூர், சிறுமுகை, திருமலையாம்பாளையம், தென்கரை, வேடப்பட்டி, வெள்ளிக்கிணர், வெள்ளக்கிணர், வேட்டைக்காரன் புதர், ஜமீன் ஊத்துக்குழி, பள்ளப்பாளையம், இந்த 32 பேரூராட்சிகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்கள் பார்த்தோம்னா, 11 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. இந்த 11 ஊராட்சி ஒன்றியங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பெரிய நாயக்கப்பாளையம், தொண்டமுத்தூர், சர்க்கார் சாமக்குளம், பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, சுல்தான்பேட்டை, கிணத்துக்கடவு, சூலூர், அன்னூர், மதுகரை, காரமடை. இந்த 11 ஊராட்சி ஒன்றியங்கள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தொண்டமுத்தூர், கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர், பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர், கவுண்டம்பாளையம், இப்படி 10 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களவை தொகுதின்னு பார்த்தோம்னா, இந்த மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதி இருக்குது, அதாவது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த 2 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 227 ஊராட்சிகள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அது வருவாய் கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 295 வருவாய் கிராமங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, தொழில் நகரமாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்குது. அதாவது மோட்டார் தொழில், ஜவுளித்துறைக்கான தலைமையிடமாக இந்த கோயம்புத்தூர் இருக்குது. எந்த நேரமும் பார்த்தோம்னா, போக்குவரத்து மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி இளநீருக்கு இந்த, அதாவது உலகளாவில் பொள்ளாச்சி இளநீர்னால் மிக சிறப்பு வாய்ந்தது. அதாவது அது மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டம் இது. இதோட இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா, தொழில் வளர்ச்சின்றது அதிவேகமாக இருந்து. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு மாவட்டத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.